இறை வாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். இயல் 58, இறை சொற்றொடர்கள் 9 முதல். அக்காலத்தில் ஆண்டவர் கூறியது, உன்னுடைய இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டிக்காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்திப்போக்காக உன்னையே கையளித்து வரியோரின் தேவையை நிறைவு செய்வி. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சுட்டி காட்டுவதையும் வெட்டி பேச்சு பேசுவதையும் நிறுத்திவிட்டு நம்மிடம் இருப்பதை நம்மோடு இருக்கக்கூடிய உறவுகளோடு பகிர்ந்து வாழ்வோமா? வாருங்கள். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது வாழ்க்கையிலே எதற்கெடுத்தாலும் குறை கண்டுபிடிப்பது, எதை சொன்னாலும் குறை கண்டுபிடிப்பது, எதை செய்தாலும் குறை கண்டுபிடிப்பது. அப்படித்தான் புகுந்த வீட்டுக்கு போன பொண்ணு பிறந்த வீட்டுக்கு வராங்க. அண்ணி கட்டியிருக்கிற புடவையை பார்க்குறாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. விழி பிதுங்கி ஆச்சரியத்தோடு சொல்கிறாங்க, அண்ணி இந்த புடவை ரொம்ப அழகாக இருக்கு அண்ணி. அவன் முறைக்கிறா, அப்போ புடவை அழகாக இருக்கு, நான் அசிங்கமாக இருக்கிறேனா? நான் அழகா இல்லையா? ஐயோயோ அப்படிலாம் இல்லைங்க அண்ணி, இந்த புடவையில் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அண்ணி. அப்படின்னா இந்த புடவை இல்லைன்னாக்கா நான் ரொம்ப அலங்கோலமாக இருக்கிறேனா, அசிங்கமாக இருக்கிறானா? ஐயோயோ என்னங்க அண்ணி இப்படிலாம் எனக்கு? அப்போ நான் உன்னை கடுப்பேற்றுறேனா என்று சொல்லி எதை சொன்னாலும் அதில் குறைபடிந்து பிடிக்கின்ற சமுதாயம் இந்த உலகம். அதிலே நீங்களும் நானும் விதிவிலக்கல்ல. இது மட்டுமல்ல, எதை செய்தாலும் குற்றம் சாட்டுகின்ற சுபாவம் இருக்கின்றது நம்மிடையே. அப்படித்தான் கல்யாணம் ஆன புதுசில் கணவனை பார்த்து, என்னங்க இனிமேல் நீங்கள் தாங்க காய்கறிலாம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. சரிம்மான்னு சொல்லிட்டு போகிறாரு. காய்கறி வாங்கும் பொழுது அவருக்கு பிடிச்ச காய் ரொம்ப வெண்டைக்காய், இதுவரைக்கும் வாங்கினதில்லை மனுஷன். அதனால் பாட்டியை பார்த்து நல்லா முத்தின காயாக கொடு பாட்டின்னு வாங்கிட்டு வரான். வாங்கிட்டு வந்தால் பொண்டாட்டி திட்டுறா, என்னையா வெண்டைக்காயை வாங்கிட்டு வர சொன்னால் முருங்கைக்காயை வாங்கிட்டு வந்திருக்கிற, இப்படி முத்தி போச்சு, ஏதோ வாங்கிட்டு வந்தாச்சுடி சமைச்சு கூட்டின்னு சொல்கிறான். சமைச்சு கொடுக்குறா, முருங்கைக்காயை கடித்து சக்கையை துப்பின மாதிரி துப்பி போட்டுடுறான். அடுத்த நாள் போகும்பொழுது பறந்துடாமல் இன்றைக்கி நல்ல காயாக பார்த்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறான். பாட்டியை பார்க்குறான், பாட்டி பாட்டி நேர்த்திக்கு வந்து முத்தின காயை கொடுத்துட்டீங்க, பொண்டாட்டி கழுவி கழுவி ஊற்றிப்பிட்டா, இன்றைக்காவது நல்லா பிஞ்சு காயாக பார்த்து கொடுங்க பாட்டின்னு சொல்லி சொல்கிறான். ஐயோ அப்பா நீ குழம்புக்காக கேட்ட, நான் விதைக்கோன்னு நினச்சிட்டு நான் கொடுத்துட்டேன்ப்பா, இன்றைக்கி நல்லா பிஞ்சு காயாக எலசு காயாக கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். வாங்கிட்டு போகிறான், குழம்பு வைக்கிறா, ஒரு காய் கூட அதில் இல்லை, பருப்போட பருப்பாக எல்லாம் கஞ்சியாக மாறிடுது. எங்கடி வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்தேன்னு வலை போட்டு தேன்னாலும் அதில் இருக்காது, படும் பிஞ்சை வாங்கிட்டு வந்துட்டீங்க, எல்லாம் பருப்போட கரைஞ்சி போச்சு, சட்னி மாதிரி ஊற்றி கரைச்சி அடிங்கன்னு சொல்லிட்டா. அடுத்த நாள் போகிறான், பாட்டிக்கிட்ட சொல்கிறா, என்ன பாட்டி என்ன விவரம் கட்ட ஒன்று திட்டுறா, கழுவி கழுவி ஊத்துறா, ஒரு வெண்டைக்காய் வாங்க தெரியல அப்படின்னு சொல்லி திட்டுறா, இன்னைக்காவது பார்த்து பதமாக கொடுங்க பாட்டின்னு சொல்கிறாங்க. அந்த அம்மாவும் கொடுத்து அனுப்புகிறாங்க. வீட்டுக்குள்ளது வந்ததும் வராதமாக ஓடி போய் பையை வாங்கி பார்க்குறா, திட்ட ஆரம்பிச்சிட்டா, என்னையா உனக்கு விவரமே இல்லையா, இந்த வெண்டைக்காயை விட்டால் வேறு காயே கிடையாத மார்க்கெட்டில் என்று சொல்லி திட்டுகின்றார். பிரியமானவர்கள், நமது வாழ்க்கையிலே எல்லோருமே செய்யக்கூடிய தவறுகள், ஏதாவது குறை சொல்ல வேண்டும், வெட்டி பேச்சு பேசிக்கொண்டே இருக்கின்றோம், வார்த்தைகள் அளந்து கொண்டே இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு சொல்வார் மத்தேயு 5:37 வசனத்திலே, உங்களுடைய வார்த்தைகள் ஆம் என்றால் ஆம் என்று இருக்கட்டும், இல்லை என்றால் இல்லை என்று இருக்கட்டும், இதற்கு மேலே வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் சாத்தானிடமிருந்து வருகின்றது என்று சொல்லுவார். எனவே இந்த தவக்காலத்திலே நாம் அட்லீஸ்ட் வெட்டி பேச்சு பேசுவதையும் குற்றம் சாட்டுவதையும் கொஞ்சம் குறைத்து கொண்டு இருப்பதை இல்லாதவர்களோடு பசித்தவர்களோடு வறியவர்களோடு பகிர்ந்து வாழ அழைக்கின்றோம். இருக்கின்றவர்களையும் இல்லாதவர்களையும் வறியவர்களையும் நீ தேடி போக வேண்டிய அவசியமில்லை, உன் கூடவே இருக்கின்றார்கள். ஒருவேளை ஆச்சரியப்படலாம், யார் என்று சொல்லி, வயது முதிர்ந்த உன்னுடைய அப்பா அம்மா, வயது முதிர்ந்த உன்னுடைய தாத்தா பாட்டி, வயது முதிர்ந்த உன்னுடைய மாமனார் மாமியார், இவர்களோடு அண்ணன் தம்பிகள் கஷ்டத்தில் இருந்தால் அவர்களுக்கும் உன்னிடம் உள்ளதை
பகிர்ந்து கொடுத்தால் அதுதான் உண்மையான மனமாற்றம், அதுதான் உண்மையான தவக்காலம், அதுதான் உண்மையான அருளின் காலம் என்று சிந்தனையோடு இருப்பதை பிறரோடு பகிர்ந்து வாழக்கூடிய வரத்திற்காக தொடர்ந்து ஜெபிப்போம்.